ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி எங்கே போகிறோம்னு சொல்கிறதுக்கு முன்னாடி, நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா ஒரு சப்ஸ்கிரைபர் வேணும் நம்மளுக்கு. நம்ம அப்போ தான் நம்மளும் நிறைய சொல்கிறதுக்கு முடியும். நம்ம இன்றைக்கி எங்கே போகிறோன்னாக்கா, நம்ம ரொம்ப ஆசைப்பட்ட இடம், நிறைய பேர் சஜஸ்ட் பண்ண இடம், நிறைய வாட்டி வீடியோஸு, நிறைய ஃபோட்டோஸ் எல்லாம் பார்த்த இடம், வேறு எதுவும் இல்லைங்க. நான் ரொம்ப இருக்க விரும்பலை. நம்ம கொல்லி மலைக்கு தான் வந்திருக்கோம். நம்ம போயின்னு இருக்கோம். கரெக்டாக தாம்பரத்தில் ஒரு 11 மணிக்கு நாங்கள் ஜெர்னி ஸ்டார்ட் பண்ணுவோம். நைட் டைம்லேயே போயிட்டு காலையில் அந்த மலையேறுற மாதிரி நாங்கள் கரெக்டாக பிளான் பண்ணி ஏறணும். கரெக்டாக 11 மணிக்கு இங்கே ஸ்டார்ட் பண்ணிட்டோம். 360 கிலோமீட்டரு மொத்தம் ஒரு 5-6 டீ கடையை நிறுத்தி டீ எல்லாம் சாப்பிட்டுட்டு கொஞ்சம் ரெஸ்ட்டுக்கு தான் நாங்கள் ட்ராவல் பண்ணோம். கரெக்டாக அங்கே அப்படியே பயணம் பண்ணின்னு வரும்போது கரெக்டாக ஒரு 6:30 அந்த மாதிரி டைமிங்கில் நாங்கள் வரணும். போகிற வழியில் ஃபுல்லாக ஹில் ஸ்டேஷனாக வேறு லெவல் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். அந்த மேகம்லாம் அந்த மலை மேலே இருக்கிற பார்க்கும்போது கண்ணுக்கு குளிர்ச்சியாக நம்ம இயற்கையோட ஒன்றிட்டுமோ அது போல் இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். நான் எனக்கு இதுதான் நம்மளோட கொல்லி மலை என்ட்ரன்ஸு. இப்படி தான் இருக்கும் ஆர்ச்சில். அந்த ஆர்ச்சில் என்ன எழுதி இருக்குனாக்கா, எழில்மிகு கொல்லி மலை உண்மை இனிதே வரவேற்கிறது. செமையாக போட்டிருக்காங்க தமிழில். உண்மையாகவே நம்மளுக்கு தமிழ் படிக்க தெரியலன்னு ரொம்ப கஷ்டம்தான். பட் எனக்கு படிக்க தெரியும், ஓரளவுக்கு படிக்க தெரியும் கரெக்டாக. ஆனால் அது படித்தோன்னே எனக்கே ஒரு மாதிரி அது பரவாயில்ல, சூப்பராக இருக்குது. அந்த கொல்லிமலை அழகை நம்ம தமிழில் சொல்கிறாங்க பாருங்கள். வெல்கம் டு கொல்லிமலை ஏர்ஸ் அப்படியெல்லாம் போடல, சூப்பராக இருந்தது தமிழில். சரி விடுங்க, நம்ம போவோம். இந்த போயின்னு இருக்கோம். நம்ம இப்போ தான் முதல்ல என்ட்ரன்ஸ் வருது. இந்த ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் எல்லாம் இருக்கிற மாதிரி ஒரு செக் போஸ்ட் வந்தது நம்மளுக்கு. இதோ இப்போ வரப்போகுது. அதுதான் நான் கொஞ்சம் சீக்கிரமாகவும் சொல்லிடுறேன் வீடியோ வந்து, ஏன்னா நம்ம தனியாக தான் வாய்ஸ் கொடுக்கணும். ஏன்னா என்கிட்ட மைக் இல்லை, வந்தப்போ தான் மைக் இது மாதிரி. ஏன்னா நான் ஃபஸ்ட்டு ஒரு வீடியோவில் போட்டிருப்பேன், அந்த அளவுக்கு வருமானு எனக்கு தெரில, டவுட்டாகவே இருந்தது. ஆனால் வாய்ஸ் நல்லா வர ஆரம்பிச்சிச்சு. இனிமேல் நான் இப்போ இடத்துல ஃபுல்லாக நானே வாய்ஸ் கொடுத்துருவேன். அதுக்கு மைக்கு ரெடி பண்ணினு இருக்கேன். இங்கே பாருங்கள், ஃபுல்லாக ஒரு ஃபாரஸ்ட்டு உள்ளதாக போகிறோம் நம்ம. வேறு அளவு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வேணும்னாக்கா கம்பல்சரி நீங்கள் கொல்லிமலைக்கு வந்தே ஆகணும். நான் பைக்கு செமையாக ஓட்டுவேங்க சொல்கிறவங்க இங்கே கொஞ்சம் வந்து ஓட்டி காட்டுங்க, அப்போ தான் தெரியுங்க. ஏன்னா 70 பெண்டு இருக்குது, ஹேப்பிங் பெண்டு. நீங்கள் வண்டி சூப்பராக ஓட்டுவேன், எனக்கு பைக் எக்ஸ்பீரியன்ஸ் செமையாக வேணும், நான் ஓட்டணுன்னாக்கா இந்த கொல்லிமலை உங்கள் மறக்காத ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு கொடுக்கும். மொத்தம் இதில் 70 பெண்டு இருக்குது, ஆர்பிங் பெண்டு. இது ஊசி வளைவுன்னு சொல்லுவாங்க தமிழில். 70 பெண்டு மொத்தம் 25 கிலோமீட்டர் மேலே நீங்கள் ட்ராவல் பண்ண வேண்டியது இருக்கும். நான் உண்மையாக சொல்கிறேன், நான் பயத்தில் சொல்ல, ஏன்னா நான் வண்டி ஓட்டின கொஞ்சம் தூரம் ஓட்டினேன், ரொம்ப அதிகமான ஓட்டல ஹீல்ஸ் மேலே. ஏன்னா எங்கள் கூட வந்தவர் ஓட்டினார். ஏன்னா எனக்கு கொஞ்சம் பயமாக தான் இருந்தது. ஏன்னா ஏறுறது ஒரே ரூட்டு தான், இறங்குறதும் ஒரே ரூட்டு, ஆப்போசிட்டில் வண்டி வரும். கொஞ்சம் பயமாக தான் இருந்தது எனக்கு. ஏன்னா நம்ம ஃபஸ்ட் டைம் நான் இந்த மாதிரி லாங் டிரைவ் வரேன்ட்டு இல்லை, நிறைய லாங் டிரைவ் போயிருக்கேன். இந்த மாதிரி ஹில் ஸ்டேஷனாக அந்த 70 மினிட்டில் ஓட்டது இது ஃபஸ்ட் டைம். வேறு லெவல் எக்ஸ்பீரியன்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இது. இங்கே பார்த்தீங்கனாக்கா அவ்வளோ ஒரு நேச்சுரல் இது, என்னால் மறக்கவே முடியாது இந்த ட்ரிப்பை. அந்த மாதிரி வெயிட்டாக இருந்தது. நாங்கள் ஒரு 4 பேர் போனோம். ஒரு அவெஞ்சரில் 2 பேரும், ஒரு பல்சரில் 2 பேர். பல்சர் மீ எங்களது தான். எந்த தான் பல்சரு 150 cc, ஜஸ்ட் 150. 27th bend இது ஊசி வளைவு. ஆனால் அந்த மாதிரி அந்த மேகம்லாம் அந்த காலையில் நாங்கள் காலையில் ஏறணும்னா பிளான் பண்ணி ஏறணும். அதே மாதிரி காலையில் ஏறும்போதும் நாங்கள் எதிர்பார்த்ததோடு அதிகமாக தான் கொடுத்தது எங்களுக்கு அங்கே சீனரிஸ் எல்லாம். ஒரு குட் வைப்ஸ் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வைப்ஸ்க்காகவே நாங்கள் ரொம்ப ட்ராவல் பண்ணி போனோம். ஏன்னா ரொம்ப ஒர்க் ப்ரெஷர் அது இரு இருக்கிறவங்கெல்லாம் இங்கே ரொம்ப ரிலாக்ஸேஷன் ஆகலாம் அந்த அளவுக்கு இருந்தது இங்கே. நாங்கள் எப்படி சொல்கிறது, நான் மறந்துட்டேன் என்னோடய லைஃப் ஸ்டைலே மறந்துட்டேன். இங்கே இருந்துடலாமா இருந்தது, பட் என்ன பண்ணுறது, நம்ம வேலைக்கு வந்தவனும் இல்லவா, அதனால் கிளம்பிட்டேன் அங்கேருந்து. என் கூட வந்தவருக்கெல்லாம் அவர் வரவே மாட்டுறாரு, வண்டி ஓடி மேலே போய் பார்க்கலாம் இன்னும் நிறைய இருக்குன்றேன். இல்லை இல்லை நான் இங்கே இருப்பேன், நிறைய ஃபோட்டோஸ் எடுன்றாரு. என்ன பண்ணுறது, இதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுடைய ஆகாய கங்கை போகிற வழி இது. மொத்தம் 1000 ஸ்டெப்ஸ் வருது, படிக்கட்டு வருது கீழே இறங்கி. நான் கீழே இறங்கி போகிறதுக்குள்ளே என் கால் அப்படியே உதற ஆரம்பிச்சிச்சு. உதற ஆரம்பிச்சுன்னா எப்படி சொல்கிறது, நம்ம ஒரு 10 செங்கல் 10 மூட்டை எடுத்துன்னு போகிற மாதிரி. ஏன்னா ரொம்ப லாங்காக இருக்குது. எப்படி சொல்கிறது, பேக் வேறு கொஞ்சம் வெயிட்டாக தான் இருக்குமோனா, ஆனால் அதெல்லாம் இல்லை. நம்ம கொஞ்சம் அது படிக்கட்டு எடுத்து எடுத்து இறங்குறது ரொம்ப வழியாக இருந்தது. சரி அது முடிஞ்சிட்டு நம்ம போகலாம் பார்க்குறோம், அதுவும் மீறி நம்ம நடந்துடலாம், ஒரு எனர்ஜி வர வச்சு நடக்கிறோம். ஆப்போசிட்டில் வரவங்க ரொம்ப டல்லாக நடக்கிறாங்க. இன்னும் பார்த்தா ரொம்ப கஷ்டப்பட்டு நடக்கிறாங்க, ரொம்ப அவங்களால முடியாத அளவுக்கு நடந்து வராங்க. இன்னும் கேட்டால் அவர் கேட்டால் என்ன ப்ரோ ரொம்ப கஷ்டமாக இருக்கா, இல்லை இல்லை நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ கஷ்டப்படுறீங்களோ அவ்வளோ அளவுக்கு என்ஜாய் இருக்குது, நீங்கள் போய் பாருங்கள், ஒரு வண்டர்ஃபுல்லான ஒரு ஃபால்ஸ் இதுன்னு சொன்னார். சரி நம்மளும் போகிறோம்னு பார்த்தா
போயிட்டோம், கஷ்டப்பட்டு போயிட்டோம். பார்த்தா இந்த ஆகாய கங்கை உண்மையாங்க, அந்த 1000 steps உங்கள் எவ்வளோ காசு எனர்ஜி கொடுத்து வரீங்களோ அந்த எனர்ஜி டபுள் என்ன ட்ரிபிள் ஃபோர் எவ்வளோ 100% உங்களுக்கு அதிகமாக தான் ஆக்கி கொடுக்கும், கம்மியெல்லாம் ஆக்காதுங்க. வேறு மாதிரி இருந்தது இந்த ஃபால்ஸு. நான் ஃபால்ஸ் இல்லைங்க, இது ஆகாய கங்கை, இது வந்து நார்மலாக இல்லை. இது எப்படி சொல்கிறது, மேலேருந்து தண்ணி வர மாதிரி, ஃபால்ஸ்லேருந்து தண்ணி வர மாதிரியே இல்லை, ஆகாயத்துலேருந்து தண்ணி வர மாதிரி. அதனால தான் ஆகாய கங்கைன்னு பேர் வச்சாங்களாம்மா இதுக்கு. ஆனால் இதோட நான் தரமாக இருந்தது வேறு லெவலு. ஃபோன் எல்லாம் பண்ணி நனைஞ்சிருவீங்க, நீங்கள் பக்கத்து எத்து பண்ணிங்க ஃபோன் போய்டும். அதனால ஒரு கவர், அந்த வாட்டர் ப்ரூஃப் கவர்னு ஒன்று விற்கிது 40 ரூபா, அது வாங்கிக்கோங்க, ஒரு சேஃபாக போங்க, ரொம்ப சேஃபாக தான் இருக்கணும் இங்கே. இப்போ ஆனால் இந்த தண்ணியில் நான் குளிச்சுட்டு வந்தோடனே என்ன நானே மறந்துட்டேன், அந்தளவுக்கு ரொம்ப ரிலாக்ஸேஷனு, இந்த பெயின் கீன் எல்லாம் இருக்கிறவங்களாம் போயிடுமா உண்மையாகவே. அந்த மாதிரி நாங்கள் இறங்கும்போது சரி எல்லாம் பார்த்துட்டு இறங்கும்போது இந்த சீனரியை பார்த்தோம், வேறு லெவல் சீனரி. நான் இந்த அளவுக்கு நான் பார்த்தது இல்லை, ஒன்று அப்படியே சாயந்தரமே இறங்கிட்டோம். ஒரு 4 அருவி இருக்கு அங்கே, நம்ம அருவி, மாசில அருவி, சந்திரன் அருவின்ட்டு. அதெல்லாம் நான் உங்களுக்கு வீடியோவில் காட்ட முடியல, ஏன்னாக்கா நான் ஃபஸ்ட் டைம் போகிறேன். நான்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணோன்ட்டு போயிட்டேன், வீடியோ எடுத்து நம்ம போகணும் காட்டணுன்ட்டு நம்மளுக்கு ஐடியாவே இல்லை. நம்ம அங்கே போன பிறகு தான் இந்த கிளிப்ஸ் எல்லாம் வச்சு சரி நம்ம போயிட்டு வர ஒரு ஜெர்னியை நம்ம சொல்லலாம் நிறைய பேருக்குன்ட்டு சொல்கிறேன். அங்கே கோவிலும் இருக்குது, நிறைய இருக்குது, நீங்கள் பார்க்க வேண்டிய இடம் நிறைய இருக்குது. தாவரவியல் பூங்கா, அங்கே போகும்போதே உங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் மாதிரி ஒரு இதில் போர்டில் கொடுத்துருப்பாங்க, அதை பார்த்துட்டு நீங்கள் போயிடலாம். ஏண்டா நீ அதுக்கேண்டா நீ போகணும்னு சொல்லலாம். ஃபஸ்ட் டைம் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து அவ்வளோவா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதை சொல்லிட்டேன். நான் அதெல்லாம் வீடியோஸ் உங்களுக்கு காட்ட முடியல, சாரி ஃப்ரெண்ட்ஸ். உண்மையாகவே நான் ரொம்ப கஷ்டப்படுறேன், என்னடா நிறைய கிளிப்ஸ் எடுக்க முடியலன்ட்டு. இப்போ தான் ஏன்னா நம்ம ப்ரொஃபஷனல் இல்லைல்ல, அன்ப்ரொஃபஷனலாக தான் பண்ணின்னு இருக்கோம், யாருமே எடுத்தோம் ப்ரொஃபஷனல் ஆக முடியாது. நாங்கள் அடுத்த வாட்டி நான் நல்லா பிளான் பண்ணி நான் போகிறேன், ஏன்னா எங்ககிட்ட மைக் இல்லை, ஒரு கேமரா இல்லை, எதுவும் இல்லை.